ஆன்மீக வழிமுறைகள் வாழ்க்கைக்கு மட்டுமின்றி தாய்நாட்டிற்கும் பலனளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று நடைபெற்ற சர்வதேச ஆன்மீக மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த மாநாட்டை பிரம்மகுமாரி சன்ஸ்தான் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. மாநாட்டில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மனித வாழ்வு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டுமென்றால் ஆன்மீக வழிமுறைகள் மிகவும் அவசியம் என்று கூறினார். ஆன்மீக வழிமுறைகள் வாழ்க்கைக்கு மட்டுமின்றி தாய்நாட்டிற்கும் பலனளிக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மனித உணர்வுகள் மீறப்பட்டு வருவதால் உலகில் அமைதி சீர்குலைவதாக வேதனை தெரிவித்த திரௌபதி முர்மு, இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஆன்மீக நெறிமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஜெய் சார், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், என்வரன்மெண்டல் கன்சர்வேஷன் ஆர் சோசியல் ஜஸ்டிஸ் கோ பி சக்தி பிரதான் கர்த்தி ஹே. அன்ன, ஜல் ஆர் வாயு கி சுத்தத்தா சே சமகிர ஜீவன் சுத்த ஆர் ஸ்வஸ்த் ஹோ ஜாதா ஹே. மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஆன்மீக ஆர்வலர்கள், சமூக சேவகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.